வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி 2017 கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின். 150 225 என்ற இரு எண்களின் மீப்போ வா 75 எனில் அவ்வெண்களில் மீப்போ மா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டு நம்பருடைய ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க, ஹச்சிசிஎஃப் கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது மீப்போவா கொடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா 75 சரிங்களா. அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அதனுடைய எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, மீப்போ மா என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. நார்மலாக இந்த ரெண்டு நம்பரை எடுத்து எல்சிஎம் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும் சரிங்களா, அப்படியும் போடலாம். ஸோ ஷார்ட்கட்னு சொன்னால் என்ன அப்படின்னா இரு எண்களின் பெருக்கல் பலன் இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஹச்சிசிஎஃப் இன்டு எல்சிஎம். எல்சிஎம் இன்டு ஹச்சிசிஎஃப்னு போடலாம், ஹச்சிசிஎஃப் இன்டு எல்சிஎம்னு போடலாம் சரிங்களா. இப்போ இரு எண்களின் பெருக்கல் பலன் அப்படிங்கும்போது எந்த எண் அப்படின்னா இந்த ரெண்டு எண் தான், அவங்க கொடுத்துருக்க ரெண்டு எண் தான் சரிங்களா. ஸோ அப்போ 150 225 இரு எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லும்போது மல்டிப்ளே அவ்வளோதான், இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் அந்த ரெண்டு எண்ணையும் பெருக்கிட்டேன் சரிங்களா. இது ரெண்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஹச்சிசிஎஃப், ஹச்சிசிஎஃப்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஹச்சிசிஎஃப்னா மீப்போவா 75 கொடுத்துருக்காங்க. ஸோ 75 இன்ட்டு எல்சிஎம் தான் கேட்குறாங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. இது ரெண்டு மல்டிப்ளேல இருக்கா, இந்த 75 கீழே கொண்டு வந்தீங்கன்னா டிவைடில் வந்துடும் சரிங்களா, ஒரே ஸ்டெப்பில் போட்டுருவா. ஸோ இது இங்கே கீழே கொண்டு வந்தீங்கன்னா டிவைடில் நான் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடுறேன். ஸோ 75 சரிங்களா. அப்போது இங்கே என்ன மட்டும் இருக்கும், எல்சிஎம் மட்டும் இருக்கும். இதை 75 கொண்டு வந்தீங்க அங்கே எல்சிஎம் மட்டும் இருக்கும் அப்படி தானே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 75 இந்த 25 அடிங்க சரிங்களா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக 75 வாய்ப்பு பெரிய வாய்ப்பில் அடிங்க, 75 வாய்ப்பு ஈஸி தானே, 2 75 150 3 75 225. ஸோ 3 75 225 இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 150 × 3 150 × 3 எவ்வளோ அப்படின்னா 450. அப்போ எல்சிஎம் 450 கிடைக்கிறது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ட்கட்டில் ஈஸியாக போட்டு போயிடலாம் சரிங்களா. இந்த மாதிரி மாடல் சமக்கு இதுவே எனக்கு இது வந்து இந்த ஃபார்முலா மறந்து போச்சு அப்படின்றவங்க இந்த ஃபார்முலா ஈஸியான ஃபார்முலா தான், சப்போஸ் மறந்து போச்சுன்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 150 × 250 சாதாரணமாக எல்சிஎம் போடலாம் சரிங்களா. சாதாரணமாக எப்படி எல்சிஎம் போடுறது, ஸோ 150 225 இதானே. ஸோ என்ன வாய்ப்பாடு பொதுவான ரெண்டுக்கும் பொதுவான வாய்ப்பாடு என்ன வாய்ப்பாடு வரும் அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. ஸோ லாஸ்ட் நம்பர் வச்சு சொல்லிடலாம், இங்கே 0 இங்கே 5, அப்போ 5 வாய்ப்பாடு போடலாம் சரிங்களா, 5 வாய்ப்பாடு போடலாம். ஸோ இதில் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 5 5 0 இருக்குது, அப்படி 0 போட்டுக்கோங்க. 22 எத்தனை 5 இருக்கும், 4 5 20 சரிங்களா, பேலன்ஸ் 2 அதை சேர்த்துக்கோங்க, 5 5 25. ஸோ திரும்ப என்ன பண்ணலாம், 5 வாய்ப்பாடு போடலாம், திரும்ப 5 வாய்ப்பாடு போடலாம். ஸோ 5 வாய்ப்பு போட்டிங்கன்னா 30 எத்தனை 5 இருக்குது, 6 5 30, இதில் 35 45. அப்போ இப்போ என்ன வாய்ப்பாடு போடலாம் பார்த்தா 3 வாய்ப்பாடு போடலாம் பாருங்க. ஸோ 2 3 6 3 3 9 அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் போட முடியாது சரிங்களா, இதுக்கப்புறம் எதுவும் போட முடியாது. அங்கே இருக்கிறத எடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணலாமா, அப்போது இதை அப்படியே எடுத்து பெருக்க வேண்டிதான் சரிங்களா. ஸோ என்னென்ன இருக்குது இங்கே எழுதிக்கலாமா, 5 × 5 × 3 × 2 × 3 சரிங்களா. ஸோ 5 எவ்வளோ, 25 என்ன வந்துடும், இதுக்கு போல 25 வந்துடும். ஸோ 3 25 3 3 25 எவ்வளோ, 75, அப்போ இதுக்கு போகலாம் 75. ஸோ இது ரெண்டு பேருக்குங்க. ஸோ 2 75 எவ்வளோ, 2 75, இது ரெண்டுக்கும் போகலாம் 150. ஸோ 3 150 எவ்வளோ, 450, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ இந்த மாடல் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ தெரிய
அதாவது இது மறந்து போச்சுன்னா அதை போடுங்க, இல்லைன்னா இதை போடுங்க. இதுதான் ஈஸி, கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் ஆன்சர், சரிங்களா? ஸோ மேலும் இது போல் டிஎன்பிஎஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா வரும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள்.